தம்பி சார் நல்லாதீங்க யார் மேல கை வைக்கிறீங்க கை வைக்கிறவங்க என்ன சொல்றீங்க இருக்கு சட்டத்துக்கு புறமான ஒரு செயல் அதாவது உள்ளே வந்து ஒரு கருத்தரங்கம், அந்த கருத்தரங்கத்திற்கு அந்த கருத்தரங்கத்தில் உள்ள இதை வந்து நீங்க வந்து அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில போறதா கணித்த தகவலின் படி நான் உங்களை வந்து உள்ள அனுமதிக்கிறேன். அதாவது உங்களுக்கு தகவல் கொடுத்தவங்களை பேர் சொல்ல வேண்டிய யூனிவர்சிட்டிக்குள்ள நான் போறேன், ஆளார் இன்வைட்டட் இன்விடேஷன் போட்டிருக்காங்க, நான் போறேன். என்னைய வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வைஸ் சான்சலருக்கு அதிகாரம் இருக்கா, இன்ஸ்பெக்டருக்கு அதிகாரம் இருக்கா? அதாவது வைஸ் சான்சலருக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த செயல் வந்து நீங்க போன படிங்க சார், சட்டத்தை படி சார், உங்களுக்கு அதிகாரம் கிடையாது சார். இருக்கு சார், எனக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க போய் நீங்க உங்க எங்க வேணாலும் முறையீடு பண்ணுங்க சார். என்ன உள்ள விட கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு அதிகாரம், எனக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க என்ன அதிகாரம் இல்லாம துஷ்பிரயோகம் பண்ணா நீங்க நடவடிக்கை எடுங்க சார். நிச்சயமா நடவடிக்கை எடுங்க சார், நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன், நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன். உங்க மேல தாராளமா இருங்க சார், சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன். என்னுடைய உரிமையை நீங்க தடுக்கிறீங்க, இதுல இருந்து சட்டத்துக்கு கட்டுப்படாம நீங்க தள்ளி போனீங்கன்னா அண்டர் செக்ஷன் 294B 350 அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்னு போட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட் மட்டும் தான் போடலாம். அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்னு போட்டிருக்காங்க, நான் உள்ள போறேன். அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் யூனிவர்சிட்டில இருந்து பத்திரிகை போட்டிருக்காங்க, நான் உள்ள போறேன். என்ன போக கூடாதுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்னுடைய உரிமை நீங்க பறிக்கிறீங்களா? நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை பார்க்க வேண்டிய போலீஸ் கிடமான சார், அது உள்ள பாக்கணும் சார். அனைவரையும் அன்புடன் அழைக்கணும் பத்திரிகை போடுறாங்க, அனைவரையும் அன்புடன் அழைக்கணும் பத்திரிகை போடுறாங்க. உங்க மேல கேஸ் போடுறேன். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? கண்ணனா? நம்பர் நோட் பண்ணு, நம்பர் கண்ணன் செக்யூரிட்டி நம்பர் 2313. நீங்க உள்ள போக கூடாது, நீங்க யாரு தடுக்கிறதுக்கு? இது உங்க வீடா? தள்ளிப்போங்க தயவுசெய்து.
சொல்லுங்க சார், உள்ள விடுங்க. என்ன விஜி ஏதாவது கொடுத்துருக்காரா? லெட்டர் கொடுத்துருக்காரா? கம்மிங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க சார். அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம், பத்திரிகை போட்டிருக்காங்களா? அப்ப விடக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது லெட்டர் போட்டிருக்காங்களா? வேலை வெட்டி இல்லாம இருக்கோமா நாங்க? நீங்க இது பண்ணீங்களா? நீங்க வந்து இப்போ இன்வைட் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, நிகழ்ச்சி நடத்திட்டு வான்னு சொல்லிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றத விட கேவலம் என்ன சார்? இதுக்கு ஒரு துணை வந்துடணுமா? எதுக்கு பிற பத்திரிகையில் அனைவரும் அன்புடன் அழைக்கிறோம் போடுதீங்க? நீங்க கதவை தரங்க சார். சரணார் பல்கலைக்கழகத்தில் பெரியாரும் இஸ்லாம் என்கின்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் சொல்லி பல்கலைக்கழகம் அழைப்புதல் வெளியிட்டதன் பேரில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களை வந்ததுக்கப்புறம் எங்களுடைய வாசலில் காவல்துறையை ஏவி விட்டு துணைவேந்தர் அவர்கள் எங்களை உள்ளே விடாமல் தடுத்திருக்கிறாங்க. இது மிகுந்த வேதனைக்குரிய செயல். அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்னு போட்டுக்கிட்டு இப்போ யாருமே உள்ளே வரக்கூடாது, மாணவர்கள் மட்டும்தான் வரணும்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த கருத்தரங்கத்தில் சிறப்புரை ஆற்ற வருகிறது யாருன்னு பார்த்தா, இஸ்மாயில் என்கின்ற ஒரு நபர், ரியாஸ் அகமது, ரியாஸ் அகமது என்கின்ற நபர் இதில் சிறப்புரை ஆற்றுகிறார். இந்த ரியாஸ் அகமது யார் அப்படின்னு சொன்னால், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இயக்கம், அந்த இயக்கம் நடத்தக்கூடிய புதிய விடியல் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர் தான் இந்த ரியாஸ் அகமது என்பவர். ஒரு மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய பொறுப்பாளர், அது பத்திரிகையினுடைய ஆசிரியரை பல்கலைக்கழகத்துக்கு உள்ள அழைச்சு அழைத்து இவங்க ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறாங்க. இந்த கருத்தரங்கத்தில் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்தி சொல்ல போகிறாங்க, மாணவர்கள் ஏதாவது தவறாக வழி நடத்துகிறாங்களா, என்ன கருத்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளே போகலான்னு பார்த்தா, இப்போ எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறேங்காங்க. எங்களுக்கு அனுமதியை மறுத்துட்டு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பினுடைய பொறுப்பாளரை உள்ள விடுறாங்க. என்ன கேலி கூத்து நடக்குது பாருங்க. தமிழ்நாடு தமிழக அரசாங்கமா தாலிபான் அரசாங்கமாங்கிற கேள்வி எழுகிறது. எங்களை உள்ள விட மாட்டேக்காங்க. நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, எங்களை உள்ள விட மாட்டேங்காங்க. ஆனால் இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள ரகசியமாக ஒரு கருத்தரங்கம் நடக்குங்காங்க. எங்களை உள்ள பேச விட மாட்டேங்காங்க. கருத்து சுதந்திரம் இதுதானா? எங்களுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதா? ஒரு தலைப்பை பற்றி கருத்தரங்கம் நடத்துகிறாங்க. அந்த கருத்தரங்கத்தில் விவாதம் நடத்துவதற்கு, எதிர்கேள்விகள் கேட்பதற்கு, துணை கேள்விகள் கேட்பதற்கு எங்களுக்கு இன்றைக்கி அனுமதி மறுக்கப்படுகிறது. இதுக்கு எதுக்கு இப்போ அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்னு துணைவேந்தர் அழைப்பு கொடுக்கணும்? இப்போ உள்ள ஏதோ ரகசியமாக சதி திட்டம் தீட்டுகிறார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிற காரணம், மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகம் தொடர்ந்து தேச விரோத புகலிடமாக அமைந்து வருகிறது. இங்கே தான் இராணுவத்துக்கு எதிராக அருந்ததி ராய் அவர்கள் ஒரு எழுதிய ஒரு புத்தகம், வாக்கிங் வித் காம்ரேட்ங்கிற ஒரு புத்தகம், இந்திய இராணுவத்துக்கு எதிராக சித்தரிக்கப்பட்ட ஒரு நாவலை பாடப்புத்தகமாக இந்த மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் வைத்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறம் இப்போ அதை நீக்கியிருக்காங்க. தொடர்ந்து இது போல இந்த பல்கலைக்கழகத்தில் தேச விரோதிகளினுடைய புகலிடமாக, தேச விரோதிகளினுடைய கூடாரமாக மாறி வருகிறது. இது மிகுந்த வேதனைக்குரியது. தமிழகத்தினுடைய ஆளுநரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் இப்படி செயல்படுவது மிகுந்த வேதனைக்குரியது. ஆளுநர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதும், பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நாங்கள் இன்றைக்கு மாணவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்ந்தது என்று சொன்னால் நாங்கள் ஆளுநர்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் இதை முறையிடும். இப்போ ஆள்கிட்ட தான் புகார் கொடுக்க போகிறீங்களா? நிச்சயமாக இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து கையொப்பமிட்டு ஆளுநரிடத்தில் துணைவேந்தர் மீதும், பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீதும், இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற பேராசிரியர் மீதும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய பொறுப்பாளர் மீதும் நிச்சயமாக ஆளுநரிடத்தில் நாம் புகார் கொடுப்போம். நல்ல தெளிவு கிடைக்கும், நல்ல பதில் கிடைக்கும் என்று நம்புகிறோம். தேங்க்யூ.